ரீசெண்டாக விடுதலைக்கு நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம வெற்றிமாறனியா அதர் லாங்குவேஜ் ஹீரோஸ் கூட என்ன படம் பண்ணணுன்ட்டு ஒரு நியூஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம ஆளுகாலன் படம் முடிஞ்ச டைம்லேயே வடசென்னைக்கு வந்து ஆளுவர்ஜிங்கிட்ட ஒரு சின்ன ரோலுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காரு, ஆனால் சில காரணங்களால் அதில் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம வடசென்னைக்கு அப்புறம் நம்ம மகேஷ் பாபுகிட்டும் கேட்டிருக்காரு, அதுவும் பண்ண முடியல. கடைசியாக அசுரனுக்கு அப்புறம் ஜூனியர் இன்டர்வியூ கேட்டிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ நடக்க போகுதுன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி நடந்தாலும் 2026 மேலே தான் ஷூட்டிங்காக இருப்பாங்க. ஏன்னா நம்ம வெற்றிமாறனுக்கு ஏற்கனவே விடுதலை, விடுதலை பார்ட் 2, அப்புறம் வாடி வாசல், அப்புறம் தளபதி வச்சு இல்லைனா கமலை வச்சு படம் பண்ண போகிறான், நிறைய ஹீரோ வச்சு படம் பண்ண போகிறான்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்டிஆர் அந்த சைடில் வந்து இப்போ தான் என்டிஆர் 30 ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் வந்து என்டிஆர் 31 வார் 2லையும் நடிக்க போகிறாரு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், முதல்ல இந்த படம் கன்ஃபார்ம் ஆகணும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம விடுதலை பார்ட் 1 ரிலீஸ் ஆன 10 தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 30 crore வந்து வசூலாயிருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். ப்ரொடியூசருக்கும் இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. இது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டரிக்கல் ரைட்ஸு, அப்புறம் ஓடிடி ரைட்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டே எடுத்திருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படம் இப்போதைக்கு 32 crore வசூலாயிருக்கு. அடுத்தடுத்த நாளில் எந்த மாதிரி வசூல் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வர ஃப்ரைடே வேறு கிட்டத்தட்ட 8 மேலே ரிலீஸ் ஆகுது. அந்த இதை தாண்டி கடைசியாக எவ்வளோ க்ரோஸில் வந்து இந்த படம் ஃபினிஷ் ஆகும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சூர்யா 42 நியூ போஸ்டர் இப்போ ஸ்டுடியோ க்ரீனே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே இந்த படத்தோட டைட்டில் அண்டு ரிலீஸ் டேட் வந்து April 16 காலையில் 9:05 AM ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த புது போஸ்டர் பார்க்க சூப்பராகவே இருக்குது. பார்க்குறது வந்து ஒரு ஹிஸ்டாரிக் மூவின்ற ஃபீலே கொடுக்குது. இதில் நம்ம சூர்யா முகமண்டிட்டு போட்டுட்டு அப்புறம் கீழே ஒரு நாயெலாம் இருக்குது, ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி கூட அதில் ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இந்த படத்தோட வந்து மேக்ஸிமம் கிறிஸ்மஸ் இல்லைனா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும். இப்போ வர 14 தான் ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட டைட்டில் அப்புறம் ரிலீஸ் டேட் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ரீசெண்டாக பாபு ஆண்டனி லியோவை பற்றி ஒரு அப்டேட் மாதிரி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த படம் ரொம்ப மாசமாக இருக்கும், ஒரு நல்ல ஆக்ஷன் கமர்ஷியல் மூவியாகவும் இருக்கும். இந்த படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நான் ஏற்கனவே காஷ்மீரில் வந்து என் ஷெடியூல் முடிஞ்சிருச்சு, மறுபடியும் இப்போ இந்த சென்னை ஷெடியூலில் நான் ஜாயின் பண்ண போகிறேன். விஜயோட ஆக்டிங், அப்புறம் மற்ற ஆக்டர்ஸோட ஆக்டிங், அப்புறம் லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷன் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த படத்தை ஒரு பெரிய ஸ்கேலில் பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. நானும் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. பாகுபலி, RRR, மகதீரா, அப்புறம் நானி, இந்த மாதிரி படங்களில் வந்து இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் ஆன டேரக்டர் தான் நம்ம ராஜமௌலி. இதில் அடுத்த பண்ண போகிற படம் நம்ம மகேஷ் பாபு வச்சு தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த SSMB 29 வந்து நம்ம ராஜமௌலி தான் பண்ண போகிறான்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இது மேக்ஸிமம் கன்ஃபார்ம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஒரு பார்ட்டாக இல்லை, கிட்டத்தட்ட 3 அந்த படத்தை எடுக்க போகிறாங்க. அதுவும் அந்த 3 ஒரே கதையில் இல்லை. நம்ம பாகுபலி 1 and 2 ஒரே ஸ்டோரியை வச்சு தான் 2 நகரும். ஆனால் இந்த 3 என்ன பண்ண எப்படி மாறும்னா, 3 பார்ட்டுமே தனித்தனி ஸ்டோரியில் இருக்கும். ஆனால் மெயின் ஹீரோ வந்து நம்ம மகேஷ் பாபு தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஜான்விக் கபூர் தான் லீடாக நடிக்க போகிறாங்க, ஹீரோயின் லீடாக நடிக்க போகிறாங்கன்னு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இவங்க ஏற்கனவே இப்போ சவுத் இந்தியன் சினிமாவில் கால் எடுத்து வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமாவில் தான் நிறைய படம் இப்போதைக்கு நடிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே ஜூனியர் என்டிஆர் கூட NTR 30, நம்ம ராம்சரன் கூட RC 16 இவங்க தான் நடிக்க போகிறாங்கன்னு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வந்து ஆகஸ்ட்டில் வந்து நம்ம மகேஷ் பாபோட பர்த்டே வரும்போது அந்த டைமில் தான் இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அப்போ பிடி சார், அப்புறம் வீரன் 2 நடிச்சிட்டு இருக்காரு. இது முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட 8th மூவி நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர், டேரக்டர், லிரிசிஸ்ட், அப்புறம் மியூசிக்கு, அப்புறம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், இந்த மாதிரி அந்த எந்த படத்தில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துலேயும் நம்ம ஹிப்ஹாப் தமிழாக தான் பண்ண போகிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டு ஃபஸ்ட்டு ஷெடியூலாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அப்புறம் அடுத்த ஸ்டார் கேஸ்ட்லாம் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்ம இந்தியன் டூவோட ஷூட்டிங் வந்து இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜோஹானஸ்பர்க்கில் தான் நடக்குது. இந்த ஜோஹானஸ்பர்க்கில் ஒரு கிராண்டான ட்ரெயின் ஃபைட் சீன் நடக்க போகுது. இது கிட்டத்தட்ட 10 to 20 கிட்ட அது நடக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் பார்க்க சூப்பராக இருக்குன்றாங்க. ஒரு நிறையா பட்ஜெட் போட்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 230 crore இந்த படத்தோட பட்ஜெட்னு இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. படம் மேக்ஸிமம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும். இப்போ நம்ம ஆர்யா நடிச்சிருக்க மூவி தான் காதர் பாஷா என்ற முத்துலாமலிங்கம். இந்த படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ வந்திருக்கு. அடுத்த நாள் 13 இந்த படத்தோட ஃபுல் சாங் ஃபஸ்ட் சிங்கிள் வரப்போகுது. நம்ம பொன்னியின் செல்வன் 2 வந்து 4DX ரிலீஸ் ஆக போது நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆக போதுன்னாங்க, இப்போ 4DX ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இதில் என்னன்னா 4DX தேட்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையுமே இல்லை. பக்கத்தில் போனால் பெங்களூரில் மட்டும்தான் இருக்குது, நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் வேற எங்கேயுமே இல்லை. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் இது நிறையா இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த தேட்டரில் என்னென்ன எஃபெக்ட் இருக்குன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ படத்தில் வந்து மழை பெஞ்சிருக்குன்னா அந்த தேட்டருக்குள்ளேயும் தண்ணி வரும். படத்தில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் சீன் நடக்குதுன்னா அந்த தேட்டரில் இருக்க சீட்டும் ஆடும். பொன்னியின் செல்வன் பார்ட் 2 வந்து April 28 ரிலீஸ் ஆகும்போது